அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்ஸன். இந்தியாவின் பல முக்கிய நகரங்களை பாதுகாக்கக்கூடிய திட்டம் தான் பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம், சுருக்கமாக பிஎம்டி என்று அழைப்பார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வர 1999 அந்த ஆண்டு ஏற்பட்ட இரண்டு முக்கிய நிகழ்வு தாங்க காரணம். முதல் நிகழ்வு பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை சோதனை பண்ணி பார்க்குறாங்க, இரண்டாவது கார்கில் போர். இந்த இரண்டு முக்கியமான இன்சிடென்ட் ஏற்பட்ட பிறகு வருங்காலத்தில் நிச்சயமாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்த அதிக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக தனது பேலஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி தான் அந்த தாக்குதலை நடத்த விரும்புவாங்க. பேலஸ்டிக் மிசைலுடைய இறுதி கட்டமான டெர்மினல் ஃபேஸ், அந்த டெர்மினல் ஃபேஸ் வந்து அந்த மெயின் ராக்கெட் ப்ரொபல்ஷன்லேருந்து பிரிந்து வரக்கூடிய அந்த டெர்மினல் வாரடை வானத்தில் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும்னா நிச்சயமாக ஒரு பேலஸ்டிக் மிசைலை நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணலாம். இந்த கான்செப்ட், இந்த டெக்னிக்கை உருவாக்க நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து பிஎம்டி அறிமுகப்படுத்துகிறாங்க. இரண்டு கட்டமாக அதற்கான பணிகளை தொடங்குறாங்க, ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. இப்போ வெற்றிகரமாக ஃபேஸ் 1 நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து முடிச்சிட்டாங்க. 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் பயணிக்கக்கூடிய ஒரு பேலஸ்டிக் மிசைலை கிட்டத்தட்ட 80 முதல் 100 கிலோமீட்டர் அந்த ஹைட்டில் இருக்கும் போதே நம்ம நாட்டு விஞ்ஞானிகளால் தடுக்க முடியும். காரணம், ஃபேஸ் 1 அதை ஏற்கனவே சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் 2 AD-1 இன்டர்செப்டர் அந்த ஏவுகணையை பயன்படுத்தி சோதனை செய்யும் போது வெற்றிகரமாக லோ எக்ஸோ அட்மாஸ்பெரிக், கிட்டத்தட்ட விண்வெளியில் இருக்கும் போதே மெயின் ராக்கெட் ப்ரொபல்ஷன்லேருந்து பிரிந்து வரக்கூடிய அந்த டெர்மினல் வாரட் அந்த இடத்துல இருக்கும் போதே அந்த பேலஸ்டிக் மிசைலை சுற்று வீழ்த்தக்கூடிய ஒரு முக்கிய கான்செப்ட். அதை நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அடுத்த கட்டமாக AD-2 இன்டர்செப்டர் மிசைலை சோதனை செய்ய போகிறாங்க. பல இன்டர்செப்டர் மிசைலுக்கான சோதனையில் நம்ம நாட்டு அரசாங்கம் ஈடுபட்டாலும் ஒரு முக்கியமான கருவி இருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்டை துல்லியமாக நம்ம சாத்தியப்படுத்த முடியும். அந்த கருவிகள் தான் ஒரு இன்டர்செப்டர் ஏவுகணையின் கண்களாக பார்க்கப்படுது. அந்த கருவிக்கான பெயர் என்னதுன்னா எல் பேண்ட் லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார். மிக பிரம்மாண்டமான, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம், நம்ம நாட்டின் பல நகரங்களை ஒரே நேரத்தில் பாதுகாக்கக்கூடிய ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வடிவத்தில் ஒரு டோம் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ஒரு எல் பேண்ட் ரேடார் கருவியை உதய்பூர் நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ராஜஸ்தான் அந்த மாநிலத்தில் நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து வெற்றிகரமாக கட்டி முடிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு இந்த ரேடார் கருவியை நம்ம நாட்டின் இராணுவத்துக்கு வழங்க போகிறாங்க. இன்னும் இது போன்ற 4 கருவிகளை 4 வெவ்வேறு இடத்துல நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து கட்டுவதற்கான திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பணிகளை 2024 அடுத்த 2 ஆண்டுகளில் அந்த 4 இடத்துலையும் முழுமையாக முடித்து விடுவார்கள். இந்த எல் பேண்ட் லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார், இந்த மிக பிரம்மாண்டமான இந்த ரேடார் கருவியால் ஒரே நேரத்தில் 100,000,000 டார்கெட்டை ட்ராக் பண்ண முடியும். நல்ல கவனிங்க, ட்ராக் பண்ண முடியும், டிடெக்ட் அல்ல. ரேடார் சம்மந்தமான சயின்ஸை பற்றி நம்ம பேசும்போது 3 முக்கியமான டேர்மை நம்ம பார்க்காம இருக்க முடியாது: டிடெக்ட், ட்ராக் அண்ட் என்கேஜ். ஒரே நேரத்தில் நம்ம நிறைய டார்கெட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து டார்கெட்டை தொடர்ச்சியாக கண்காணிப்பு செய்வது என்பது மிக மிக கடினமான காரியம். இந்த எல் பேண்ட் ரேடார் கருவியால் 100,000,000 டார்கெட்டை கண்காணிக்க முடியும். அது சம்பந்தமான தனிப்பட்ட விவரங்களை எடுக்க முடியும். அந்த தனிப்பட்ட விவரங்களை பயன்படுத்தி தான் 3rd கட்டமான என்கேஜ், அந்த என்கேஜ் பணிகளுக்காக AD-1 AD-2 போன்ற இன்டர்செப்டர் மிசைல்ஸை பயன்படுத்தி பாகிஸ்தான் வருங்காலத்தில் இந்தியாவுக்கு எதிரான போரில் ஈடுபட்ட ஒரு பேலஸ்டிக் மிசைல் செலுத்த வேண்டிய கட்டாயம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த வெப்பனை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்தியாவின் பிஎம்டி. இந்த பிஎம்டியை சாத்தியப்படுத்தணும்னா முதல்ல இந்த பேலஸ்டிக் மிசைலுடைய துல்லியமான திசை, அதனுடைய வேகத்தை கண்டறியக்கூடிய ஒரு ட்ராக்கிங் சிஸ்டமாக இந்த கருவி இப்போ பார்க்கப்படுது. இது போன்ற கருவிகள் பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம நாட்டின் இராணுவத்தால் சுலபமாக எக்ஸோ அட்மாஸ்பிரிக் ஸ்ட்ரைக், விண்வெளியில் இருக்கும் போதே அந்த டெர்மினல் வாரட்டை சுட்டு வீழ்த்தக்கூடிய கான்செப்டை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். இப்போது இந்த கருவியின் முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த செய்தி என்னதுன்னா இந்தியா சீனா எல்லை. சீன எல்லையை தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கப்பட்ட ஹெரான் ட்ரோன்ஸை பயன்படுத்தி நம்ம கண்காணிப்பு பணிகளை நம்ம ஈடுபட்டிருக்கோம். இந்த பணிகள் எல்லாமே நம்ம நாட்டின் தரைப்படை மற்றும் விமானப்படை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தரைப்படை விமானப்படை மட்டுமல்லாமல் இந்தியாவின் கடற்படை தனது P-8 விமானங்களை பயன்படுத்தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை இப்போ முழுமையாக கண்காணிக்க போகிறாங்க. ஏற்கனவே P-8 விமானங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு 2017 டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் ஏற்பட்ட போது. ஓகே, இந்த விமானத்துடைய சிறப்பம்சம் என்னதுன்னா நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்க ஆன்டி சம்மரின் வார்ஃபேரில் இந்த விமானங்கள் வந்து பயன்படுத்தப்படும். அதே சமயத்தில் APY-10 போன்ற கருவிகள் இந்த விமானத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கருவியை பயன்படுத்தினா மல்டி மிஷின் சர்ஃபேஸ், கிரவுண்ட் சர்வேலன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது கடற்படை பயன்படுத்தக்கூடிய மேரிடைம் சர்வேலன்ஸில் கூட இந்த விமானத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கருவி மட்டும் இல்லாமல் ANALQ-240 என்று அழைக்கப்படும் எலக்ட்ரானிக் சப்போர்ட் மெஷர் சூட், இந்த கருவியை நம்ம பயன்படுத்தும் போது சீனா பயன்படுத்தக்கூடிய அனைத்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சம்பந்தமான ரேடார் கருவிகள் மற்றும் லாங் டிஸ்டன்ஸ் ரேடார் போன்ற ஆண்டனாஸை நம்ம துல்லியமாக நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் இந்த விமானத்தை நம்ம பயன்படுத்தும் போது. ANAPS-154 என்று அழைக்கப்படும் அட்வான்ஸ்டு ஏர்பான் சென்சர்ஸ் இந்த விமானங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
இந்த P-8 விமானத்துடைய ஒரு சின்ன ஃபேக்டை நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் அதிகமான P-8 விமானங்கள் வந்து அமெரிக்கா தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த நாட்டின் நிறுவனமான போயிங் தான் அதை உருவாக்கியிருக்காங்க 737. அமெரிக்காவுக்கு அடுத்தபடி அதிகமான எண்ணிக்கையில் இந்திய அரசாங்கம் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். இந்த விமானத்தால் சுலபமாக 40,000 அடி உயரத்தில் இருந்தபடியே கண்காணிப்பு சம்பந்தமான பணிகள், இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் அண்ட் ரெக்கானசன்ஸ், இந்த மூன்று முக்கிய பணிகளை சிறப்பாக நிகழ்த்த முடியும். ஃபெரி ரேஞ்ச் 8,300 கிலோமீட்டர், தொடர்ச்சியாக 8,300 கிலோமீட்டர் அந்த பயணத்தை மேற்கொண்டு போகக்கூடிய திறன் இந்த விமானத்துக்கு இருக்குது. ஒரு முறை நம்ம ஃபியூல் கொடுத்தா இந்த விமானத்தை நீங்கள் அரக்கோணம் அந்த பகுதிக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த விமானத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அரக்கோணத்தில் INS ராஜாலி இந்தியாவின் கடற்படை பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஏர் ஸ்டேஷனில் 8 P-8 விமானங்கள் வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம நாட்டின் இராணுவம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த INS ராஜாலி அரக்கோணம் ஏர் ஸ்டேஷனில் தான் இந்த போயிங் நிறுவனம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரைனிங் சப்போர்ட் ஃபார் டேட்டா ஹேண்ட்லிங் அபவுட் P-8. இந்த P-8 சம்மந்தமான ட்ரைனிங் எல்லாமே அந்த அரக்கோணத்துடைய அந்த நேவி பயன்படுத்தக்கூடிய ஏர் ஸ்டேஷனில் தான் கொடுக்கப்பட்டது. ஓகே, இந்த விமானங்கள் மட்டுமல்லாமல் அமெரிக்க நாட்டு அரசாங்கத்துக்கிட்டேருந்து லீஸ்ட்டுக்கு வாங்கப்பட்ட MQ-9B Sea Guardian ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி கூட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை நம்ம கண்காணிக்க ஆரம்பிக்கிறோம். கண்காணிப்பு சம்பந்தமான பணிகளை இப்போ ரீசெண்டாக 3 days நம்ம நாட்டின் நடவம் வந்து அதிகரிக்க என்ன காரணம்னா, ஜிங்ஜியாங் வெஸ்டர்ன் டிபெட் ரீஜியனில் சீனா அரசாங்கம் வந்து மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் பிளஸ் ஆர்டிலரி டிவிஷனை பயன்படுத்தி ஆளில்லா விமானங்கள் இந்த மூன்று கான்செப்டை ஒருங்கிணைந்த ஒரு முக்கியமான ஒரு வார் கேம் ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பயிற்சியை கண்காணிக்க அதே சமயத்தில் சீனா ஏதாவது இந்தியாவின் ஸ்டேட்டஸை மாற்ற விரும்புகிறாங்களா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை முன்கூட்டியே கேதர் பண்ணதான் நம்ம நாட்டின் அரசாங்கம் வந்து அந்த சர்வேலன்ஸை இப்போது அதிகரிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் தவாங்கில் மோதல் ஏற்பட்ட பிறகு ஜெட் பவர்டு WZ-7 ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டரன்ஸ் ட்ரோன் ஒரு முக்கியமான ஆளில்லா விமானத்தை சீனா வந்து லாஷாவில் இருக்கக்கூடிய தனது டியூவல் ஏர்போர்ட்டில் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க இந்தியாவின் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை கண்காணிக்க. இந்த WZ-7 ட்ரோனுடைய கேபபிள் வந்து எக்ஸாக்டாக அமெரிக்கன்ஸ் பயன்படுத்தக்கூடிய RQ-4 ட்ரோனுக்கு நிகராக பார்க்கப்படுது. அமெரிக்கன்ஸ் வந்து அந்த RQ-4-ஐ ஒரு ஹை ஆல்டிடியூடு சர்வேலன்ஸ்க்காக அதை பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட இந்த WZ-7-ஆல் 50,000 அடி உயரத்தில் இருந்தபடியே அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட முடியும். சீனா இந்த அளவுக்கு பதட்டம் மாறாங்க, பல முக்கியமான ஆளில்லா விமானங்கள் தனது இராணுவம் சம்பந்தமான பயிற்சிகளில் ஈடுபட காரணம் என்னதுன்னா, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சீனா அந்த நாட்டின் ரியாக்ஷன் டைம் மிக மிக குறைவு. ஏன்னா இந்திய நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு ஏர்பேஸ் அம்பாரா ஏர்பேஸ், அந்த அம்பாரா ஏர்பேஸில் நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரஃபேல் ஸ்குவாடனை நம்ம டிப்ளாய் பண்ணி நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். ரஃபேல் விமானத்தால் சுலபமாக 200 கிலோமீட்டர் அந்த ஸ்ட்ரைக்கை கொடுக்க முடியும். அதற்கான ஆயுதங்கள் வந்து ரஃபேல் விமானத்தில் இருக்குது. ரஃபேல் விமானங்கள் மட்டும் அல்லாமல் Sukhoi-30 MK ஐயால் 250 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 50 முதல் 60 டார்கெட்ஸை சுலபமாக அதால் கண்காணிக்க முடியும். அந்த அளவுக்கு 2 கேபபிளான விமானங்களை வெறும் 300 கிலோமீட்டர் ஒரு க்ளோஸ் காலில் இந்தியாவின் விமானப்படை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது நிச்சயமாக சீனாவை அச்சப்படுத்துது. அதன் காரணமாக தான் போர் பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்துக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நாட்டின் டிஃபென்ஸ் அப்டேட் ப்ளஸ் எல்லை சம்மந்தமான செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாளைக்கு ரஷ்ய உக்ரைன் சம்மந்தமான போர் செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சைனிங் ஆஃப் அரவிந்த் லைட்சன் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த்.